ஒரு பெரிய லேண்டுக்கு ஆசைப்பட்டு தன்னோட பொண்டாட்டியையே தன்னோட மகனை வச்சு போட்டுத்தல்னு ஒரு தந்தையோட கதை தான் 1922. ஸோ இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1922 2017ல ஜாக்கில் ரிச்சோட டைரக்ஷன்ல ஸ்டீபன் கிங்கோட நாவலை பேஸ் பண்ணி வந்த படம் தான் 1922. அமெரிக்கால ஒரு பகுதியில வாழ்ற வில்ஃபிரண்ட் அண்ட் அவங்களோட ஃபேமிலியில நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு திடுக்கிடும் சம்பவம் தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய ஓபனிங் சீன்ல வில்ஃபர்ட் அமெரிக்கால ஒரு நகரத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. அவரு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ரூம் போறாரு. அந்த ரூம்ல போயிட்டு சில சத்தங்கள்லாம் கேக்குதான்னு சொல்லிட்டு செவர்ல எல்லாம் காது வச்சு பாத்துட்டு இருக்காரு. தென் வந்து ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அப்படியே 1922 டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல ஃபிளாஷ்பேக் சீன் போகுது. வில்ஃபர்ட பொறுத்தவரை அவருக்கு அவரோட ஃபேமிலியோடையும் அங்க இருக்கிற ஒரு நிலம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். அந்த 180 ஏக்கர் நிலமும் அவருக்கு எப்படின்னா கைப்பற்றணும்னு ஒரு ஆசை. அந்த நேரத்தில் அவரோட மனைவி வந்து ஒரு கேஸ் போட்டு அந்த 180 ஏக்கர் நிலத்துல அவங்களுக்கு 50 ஏக்கர் வரும். அந்த 50 ஏக்கரை நான் வித்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் ஒரு டெய்லரிங் ஷாப் மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. நீ வந்து என் கூட சரியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. தென் ஹென்றி அவங்களோட மகனை வந்து தான் கூட தான் வச்சுக்க போறன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாங்க. பட் இதெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து எப்படின்னா இந்த நிலை நம்ம கையில் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு அதை யோசனையே இருக்குது. இப்போ நம்ம எப்படி அந்த நிலத்தை கைப்பற்றுறது, தன்னோட மனைவி அந்த நிலத்தை விற்க விடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து அவர் மனசில் வந்து ஆழமாக இருக்குது. அதுவரையுமே தன்னோட பையன்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த அவர் அதுக்கப்புறம் அவரோட பையன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க எதிர் வீட்லேயே ஒரு பெரிய பணக்காரர் வந்து செட்டில் ஆகுறாரு. அந்த பணக்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு மேலே அவர் பையனுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. ஸோ அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுறப்போ இவருங்க அப்பாவே அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நீ போய் பேசு, இது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அது மாதிரி சொல்லி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. தென் அந்த பையனும் அவங்க அப்பாவும் ஒன்றால் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. தென் ஒரு கட்டத்தில் தங்களோட வயலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வயலை பற்றியும் தான் அந்த வயல் கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்தால் நம்மளாம் ஃபேமிலியாக எவ்வளோ ஒன்றா இருக்கும், பட் உங்கள் அம்மா இதை வந்து பிரிக்க பார்க்குறாளே சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தன்னோட பையன்கிட்ட நடித்து பேசுகிறாரு. ஸோ அவன் பையனும் அதை நம்பிடுறான். தென் அடுத்த நாள் ஜன்னலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க அம்மா வந்து அந்த பையனுக்கு கிஸ் பண்ண வராங்க. பட் அந்த பையன் வந்து அவங்க அம்மா மேலே இருக்க வெறுப்புனால அங்கிருந்து அவங்க அம்மாவை தட்டி விட்டுட்டு போயிடுறான். தென் நெக்ஸ்ட் நாள் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மா வந்து இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரமா இந்த நிலத்தை விற்க போறோம், அண்ட் வந்து எனக்கு ஒரு ஷாப் வந்து ஊர் டவுனுக்குள்ள ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ உடனே அங்கே போயிட்டு நம்ம ஷாப் ஆரம்பிக்க போறோம், நான் ஹென்ரியை கூட்டு போவேன், என்ன ஹென்றி உனக்கு ஓகேவான்னு கேட்கும் போதும், ஏமா இது மாதிரி பிரிக்கவே பார்க்கறேன், நம்மளாம் ஒன்னா இருக்கலாமா அப்படின்னு சொல்லும் போதும் இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம், இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து அவங்க கோச்சிக்கிறான். தென் அப்பாவும் பையனும் வந்துட்டு இதுல இருந்து எப்படியாச்சும் நம்ம வெளியே வரணும், என்ன பண்ணலாம், நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டே போகுது. அப்படி ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அம்மாவை எதனா ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியும் அவரோட அப்பாவும் முடிவு பண்ணுறாங்க. தென் ஒரு நைட்டில் வந்து வில்ஃபர்டு போய் தன்னோட ஒய்ஃப் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. சொன்ன எல்லாத்துக்குமே ஓகே, நானும் இதுதான் யோசித்தேன், எனக்கு இது ஓகே டன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசினதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஓகே நம்ம ஹஸ்பண்டை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு பீர்லாம் குடிச்சிட்டு தன்னோட பையன்கிட்ட கொஞ்சிட்டு போய் படுக்கிறாங்க. தென் இந்த சீன் கட் ஆகுது. இப்போதான் இந்த கதையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுது. தன்னோட அப்பாவான வில்ஃபர்ட் ஹென்றி கிட்ட போய் என்ன சொல்றாரு, இது மாதிரி வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுற, உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, நான் வேணா நமக்கு அம்மாவை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஹென்ரியும் வந்து சரி ஓகே, பட் வந்து எப்படி அப்படிலாம் கேட்கறப்ப என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு வில்ஃபர்ட் ஹென்றி கிட்ட சொல்றாரு. உடனே அந்த இடத்துல இருந்து அவங்க அம்மா இருக்கிற ரூமுக்கு ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க. இவன் கையில ஒரு பில்லோ மாதிரி ஒன்று வச்சுக்கிறான். அவர் வந்து ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டு வராரு. அந்த நைஃப் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க. இந்த பையன் அவங்க அம்மா மூஞ்சில பில்லோ வச்சு அமுக்குறான். அவங்க அப்பா அவங்க அம்மாவோட கழுத்தை கர கரகரன்னு வெட்டுறாரு. அது ரொம்ப அப்படியே ரத்தம்லாம் திரிக்க அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்கள சாவடிச்சுட்டு ஒரு பக்கம் உட்காந்து அந்த பையன் பயங்கரமாக அழுகுறான். இன்னொரு பக்கம் வந்து இவர் அந்த பணத்தை எப்படி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. தென் அவங்க ரெண்டு பேரும் அந்த பணத்தை வந்து ஒரு துணியால் கட்டி அங்கேருந்து கீழே கொண்டு வராங்க. கீழே வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்கு, அந்த கிணத்துல போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிளான் பண்ணுறாரு. உடனே அந்த கிணத்து கிட்டத்தட்ட வந்து அதை வச்சுட்டு அவங்க அப்பா அந்த கிணத்தை திறந்து அந்த பணத்தை எடுத்து உள்ளே போட்டுடுறாரு. தென் அந்த நைட் அப்படியே கிளம்புது. இவங்க உள்ளே போயிட்டு ரத்தக்கரை ஃபுல்லாக கிளீன் பண்ணுறாங்க. அந்த பெட்டையும் செம்மையாக க்ளீன் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த கிணத்தை திறந்து அவர் பார்க்குறப்போ அங்கே நிறைய எலிகள் வந்து அந்த பாடியை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு இவளால் சகிக்கவே முடியல. ஒரு எலி வந்து அவங்களோட வாயிலேருந்து வெளியே வருது. அதை பார்த்து ஒரு கொமுட்டிட்டு வந்துடுது. அவங்களோட துணிகள் அடக்கிய ஒரு பெட்டியெலாம் இருக்குல்ல, ஸோ அந்த பெட்டியை எடுத்து அந்த கிணத்துக்குள்ளேயே போட்டுடுறாரு. அவங்க மூஞ்சிலே போய் விழுந்துருது. தென் அந்த கிணத்தை மூடிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. தென் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு கதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிடுறாரு. என்னன்னா தன்னோட பொண்டாட்டி பெட்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டான்ற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த 180
பாதி ஏக்கர் நிலத்தையும் அந்த அப்பாவும் பையனும் எடுத்துக்கிறாங்க. சோ இதுக்கப்புறமாச்சும் அவங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப்ல நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இவங்களோட நிலத்துல இவங்க உழுந்துட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த நிலத்தை வாங்கறதுக்கு அவங்க அம்மா ஒரு நபர் கிட்ட பேசியிருந்தாங்க. அந்த நபர் வந்து அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இது மாதிரி எங்க அவங்க அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க எங்கேயோ பெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, நம்புற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நீங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. தென் அவரோட பையன் கிட்டையும் கேட்கறாரு. அந்த பையனும் வந்து தெரியல, ஏதோ பெட்டி எடுத்துட்டு போனாங்கன்ற மாதிரி அந்த பையனும் சொல்றான். தென் வந்து நான் இது மாதிரி சும்மா விட மாட்டேன், நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தென் வந்து அவங்க அப்பா வந்து தன்னோட பையன்கிட்ட வந்து நீ நல்லாவே நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை வந்து கங்க்ராஸ் பண்ணுறாரு. தென் அடுத்த சீனில் அந்த கிணறு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கறதுக்கு அது மேலே ஒரு மூடி மாதிரி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதில் ஒரு மாடு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. பட் அது உடஞ்சி அந்த மாடு கீழே விழுந்து அந்த மாடு செத்துடுது. அது பயங்கரமாக கத்துது, மாமான்னு கத்திக்கிட்டே இருக்கிறப்போ இவங்க வந்துட்டு அதை சுட்டு கொண்டுடுறாங்க. தென் வந்து அது மேலே மண் போட்டு மூட ஆரம்பிக்கிறாங்க. தென் அந்த சீன் அப்படியே முடியுது. அடுத்த நாள் காலையில அப்பனும் பையனும் வெளியே உட்காந்துட்டு கூலா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு உங்க மனைவி மரணத்துல ஒரு சந்தேகம் இருக்கு, சோ அதனால உங்க வீட்டை வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெட், அவங்க இருந்த இடம் எல்லாமே செக் பண்றாங்க. தென் அவங்க அப்பாவும் சொல்றாரு அவங்க இங்கதான் இருந்தாங்க, பட் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க பேண்ட் அதிகமா எடுத்துட்டு போனாங்க. டிராவல் போறவங்க எல்லாம் பேண்ட் அதிகமா எடுத்துட்டு போவாங்க. வேணா நீங்க அவங்க கபோர்டை பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுறாங்க. தன்னோட பையன்கிட்டயும் கூப்பிட்டு கேட்கறாங்க. அவங்க பையனும் அதே சொன்னதுனால சரி ஓகே ஓகே நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்புற போது தான் தெரியுது அங்க ஒரு கிணறு காமிச்சாங்களா, அந்த கிணறு முழுக்கவே மண் போட்டு இவங்க ரெண்டு பேரும் மூடி இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு கொம்பம் வந்தாலும் அந்த இடத்துல ஒரு பணம் இருக்குன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அது மூடி வச்சிருக்காங்க. தென் அந்த நைட்டு வருது. அந்த நைட்ல வந்து ஏதோ ஒரு சவுண்டு வந்து அவரு கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சவுண்ட் அப்படின்னு அவருக்கு சுத்தமா புரியவே இல்லை. தென் வந்து வெளியே வந்து ஒரு பயங்கரமான மாடுலாம் அலறல் சவுண்டு கேட்ட உடனே அங்கிருந்து கிளம்பி அந்த மாடு தோட்டத்துக்கு வராங்க. அந்த இடத்துல மாடோட மடியை வந்து ஒரு எலி கடிச்சிட்டு அந்த ஒரு ஓட்டைக்குள்ள ஓடிடுது. அந்த ஓட்டையில போய் பாக்குறப்போ அப்பதான் தெரியுது அந்த கிணத்துக்குள்ள இருந்து லிங்க் ஆகிற ஒரு ஹோல் தான் அதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவர் அங்கேயே வாந்தி எடுத்துடுறாரு. என்ன இந்த எலி இப்படி கொடூரமா பண்ணிட்டு போயிருக்கேன்னு அந்த சீன் அப்படியே கட் பண்ணா நிகழ்காலத்துக்கு வருது. நிகழ்காலத்துல அவர் ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர் பக்கத்துல இருக்க ஒரு செவரு வந்து சின்ன சின்னதா ஓட்டை ஆகிட்டே இருக்கு. அதுல வந்து ஒரு எலி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த எலி இந்த எலின்னு சொல்லிட்டு மைண்ட்ல பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல இது மாதிரி வந்து அந்த பையன் வந்து நான் எதிர் வீட்டு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அந்த பொண்ணு வந்து இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து வீட்டை விட்டு ஓட போறோம், ஸோ எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. இல்லை இல்லை நீ உனக்கு 14-15 வயசு தான் ஆகுது, ஸோ இந்த வயசுலலாம் இது மாதிரி ஓடுறது வந்து தப்பு, நீ கொஞ்சம் ஏஜ் ஆகிட்ட அப்படின்னு சொன்னோன்னா உங்ககிட்ட காசு கொடுத்து நீ இது மாதிரி லைஃப்பை வாழ்ப்பா அப்படின்னு நானே சொல்லியிருப்பேன், பட் இந்த வயசுல இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அப்பா மேலே அந்த பையனுக்கு கோவம் வருது. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் மறைச்சல, ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அவள் தான் உனக்கு மரியாதை உள்ளா உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தென் வந்து எதிர் வீட்டுக்காரரை பத்தி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு வாய்ஸ் ஓவர்ல. அவர் ரொம்பவும் ஒரு பணக்காரர், அவர் எதுவா இருந்தாலும் வந்து ரொம்ப பணக்கார தன்மையா தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு விலை உயர்ந்த கார் இருக்கு, இவரோட அதிக நிலங்கள் இருக்கு, இவரோட அழகான வீடு இருக்கு, அது மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. தென் அவரும் தன்னோட வீட்டுக்கு வந்து இது மாதிரி உங்க புள்ள வந்து பண்றது வந்து ரொம்ப தப்பு, 15 வயசுல இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவும் தப்பு, உங்க புள்ளைய அடக்கி வைங்க, என் பொண்ணு கிட்ட அவ்வளவா பேச விடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. தென் அவர் வந்துட்டு போனதை பத்தி தன்னோட பையன்கிட்ட சொல்லி இது மாதிரி நீ அவளை ஃபாலோலாம் பண்ணாதையா, அவங்க கூடலாம் போய் பேசாதையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன்கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் அந்த பையன் வந்து அதெல்லாம் கேட்காம நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், நான் கூட அம்மாவோட மூஞ்சில தான் தலகாணி வச்சேன், நீ தான் உங்க கழுத்தை அறுத்த, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் உங்க கூட இருக்கல, அம்மா சொன்ன மாதிரி நீ செல்ஃபிஷ் தான், நீ உனக்காக மட்டும்தான் யோசிக்கிற, மற்றவங்களுக்காகலாம் பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து அவர் மேலே ரொம்பவும் கோவப்படுறான். இவருக்கு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த சீன் அப்படியே கட் ஆனால் அடுத்த சீனில் வந்து தன்னோட நிலத்தில் ஒரு பகுதியை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை பார்க்கறதுக்கு அப்பாவும் பையனும் கிளம்பி போகிறாங்க. அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு வெளியே வரப்போ தன்னோட கார் வந்து காணும். ஸோ அந்த இடத்துல போய் பார்க்குறப்போ ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டர் எடுத்து படிக்கிறப்போ அப்பா நான் வந்து இது மாதிரி கிளம்புறேன், ஆனால் அந்த பொண்ணு கூட வந்து ஓடி போகிறேன், அண்ணா வந்து நான் எதுவுமே உங்ககிட்டருந்து எடுத்துக்கலை, நான் இந்த கார் மட்டும் தான் நான் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகிறேன், இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்களுக்கு எதுனா கஷ்டம் கொடுத்துருந்தா ரொம்ப சாரி, லவ் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. இதை படிச்சுட்டு அவர் ரொம்பவே அப்செட் ஆகிட்டு தன்னோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவொன்னா அவருக்கு பழைய நினைவுகள் தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. தன்னோட பையன்கிட்ட அவர் பேசினது, தென் அந்த ஒரு பொண்டாட்டியை வந்து அவர் கொன்னது, தென் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டை, இது மாதிரி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் அவர் இருக்கிற ஏரியால பயங்கரமான ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவர் ஒரு புக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு நைட் டைம்ல. அப்போ அவர் எதிர்க்க வந்து ஒரு சின்ன துணி போட்ட மாதிரி ஒரு பொம்மை அங்கே இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏதோ ஒரு மாற்றம் இருக்கேன்னு சொல்லிட்டு
பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவர் புக்கில் வந்து ஒரு பிளட் ட்ராப் வந்து விழுது. அதை பார்த்து அதிர்ந்து போயிட்டு டப்புன்னு இப்படி வந்து நிற்கிறாரு. நிற்கிற போது மேலே இருந்து தண்ணி சொட்டுறது தான் அவருக்கு வந்து கண்ணுக்கு ரெட் கலரில் இருந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த டைமில் புரிய வருது. உடனே எதுக்கோ இங்கேருந்து இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொம்மையை தூக்கிட்டு போயிட்டு கீழே வச்சுட்டு அதை ஒரு துணியை வச்சு மூடிட்டு அங்கேருந்து மேலே வராரு. தென் அடுத்த நாள் அவரோட வீட்டுக்கு வந்து போலீஸ் வராங்க. இது மாதிரி உங்கள் பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் பையன் இது மாதிரி லெட்டர் வச்சுட்டு எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா சொல்கிறாரு. அவர் லெட்டர் வச்சுட்டு போகல, அவன் ஒரு பெரிய கொள்ளைக்காரனாகவே ஆயிட்டான், நிறைய ஏரியாவில் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்கான், அதெல்லாம் உங்கள் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் வந்து சொல்கிறாங்க. எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறப்போ பையனும் அந்த பொண்ணும் நிறைய ஏரியாவில் போய் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த போலீஸ்காரன் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு அவங்க அப்பா வந்து இதில் இல்லை என் பையன் அது மாதிரிலாம் பண்ண மாட்டான், நீங்கள் யாரையோ தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அதுக்கு சொல்கிறாரு. உங்கள் பையன் தான் பண்ணுறான், நாங்கள் பிடிச்சோன்னா நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. தென் அவர் தன்னோட செல்ஃபில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறப்போ அவர் கையை வந்து ஒரு எலி கடிச்சிருது. உடனே அந்த எலியை போட்டு மிதிச்சு ரத்தம் பிதுக்க பிதுக்க கொன்னுடுறாரு. தென் அவரோட கையை வந்து அப்படியே கடித்த மாதிரி பயங்கரமாக இன்ஃபெக்ட் ஆயிடுது. ஸோ தன்னோட கையில் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு அந்த வீட்டில் தனியாக சர்வே பண்ணிட்டு இருக்காரு. அந்த சீன் கட்டானா நிகழ்காலத்துக்கு வருது. நிகழ்காலத்தில் அந்த செவரில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னல, அந்த ஓட்டையிலேருந்து ஒரு எலி வெளியே வருது. அதை பார்த்து இவர் அப்படியே ஷாக் ஆகிட்டே இருக்காரு. மேலும் அந்த ஓட்டையிலேருந்து பல எலிகள் வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. ஃபிளாஷ்பேக் சீனில் வந்து ரொம்ப ஒரு பனிகாலத்தில் வந்து ஒரு தனியாக மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல இருந்து தன்னோட கையை வேற கட்டு போட்டுருக்காரு, ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிருந்தனால ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு வெளியே இருக்க தன்னோட காரை ஆன் பண்ண பார்க்குறாரு. அந்த ஆனே ஆகலை. சரி, தென் உள்ளே வந்து உட்காந்துட்டு ரொம்ப குளிர்ன்றதுக்காக ஒரு இடத்துல வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு டோர் ஆடிக்கிட்டே இருக்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ திரும்பி பார்க்குறப்போ அந்த டோர் மெல்லமாக திறக்குது. மெல்ல திறக்கும் போது வெளியே வந்து ஒரு உருவம் நிற்குது. அது உருவம் வந்து சாதாரண உருவம் இல்லை, தன்னோட மனைவி செதஞ்சு போன மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு அங்கே நிற்கிறாங்க. அதை பார்த்து இவர் ரொம்ப அதிர்ந்துடுறாரு. தென் அந்த டோர் திரும்பி திறக்குது, அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. தென் வந்து அவர் எழுந்து போயிட்டு ஒரு இடத்துல பார்க்குறாரு. அப்போ பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தா அவங்களோட மனைவி வந்து இவரை நோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இவர் பயந்து பின்னாடி போயிட்டே இருக்காரு. அப்போ அந்த கீழே இருக்கிற ஒரு ரூமில் போயிட்டு ஒரு தடிக்கு கீழே போய் விழுந்துடுறாரு. இந்த ரூம் கதவு அப்படியே திறக்குது. அந்த படிக்கத்தில் பல எலிகளோட அவங்களோட பொண்டாட்டியோட பாடி வந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. அந்த பாடி கிட்ட வர வர இவருக்கு பயங்கரமாக பதட்டம் ஆகுது. இவர் பக்கத்தில் வந்து இவரோட காதில் வந்து ஏதோ ஒரு முணுமுணுக்குது. இவரோட வாய்ஸ் ஓவரில் அந்த வாய்ஸ் எனக்கு மட்டும் கேட்டுச்சுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது என்ன சொல்லுச்சுன்னா தன்னோட மகனை பற்றி சொல்லுது. ஹென்றி வந்து நம்மளை விட்டு ஓடி போனான். ஓடி போனதுக்கப்புறம் அவனோட லைஃப் வந்து நிம்மதியாக இல்லை. அவனோட பசிக்காக அவன் திருட ஆரம்பித்தான். அந்த திருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய திருடாக மாறுச்சு. அவர் பெரிய திருடனாகவே மாறினான். தென் கண்ணெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேரை சுட்டுலாம் சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணும் இவனை சர்வே பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் இவனுக்காக அந்த பொண்ணும் கொலை பண்ண ஆரம்பிச்சா, அந்த பொண்ணும் திருட ஆரம்பிச்சா. இவங்க ரெண்டு பேரும் வந்து பெரிய திருடர்களா ஆனாங்க. போலீஸ் வாண்டட் லிஸ்ட்ல ஒரு பெரிய திருடர்களா இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேங்க்ல போய் கொள்ளடிச்சாங்க, இதுல போய் கொள்ளடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸ் வந்து அந்த பேய் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி இருந்த ஒரு கட்டத்துல வந்து கடையில வந்து திருட போறாங்க. அப்ப அந்த கடையில திருட போகும் போது ஹென்ரியோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அந்த கடையில இருக்கவன் சுட்டுறான். ஸோ சுட்டுறவன அந்த இடத்துல இருந்து ஓடி போற அவங்க ஒரு பனி படர்ந்த ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு பதுங்கிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சொன்ன உடனே அவங்க அப்பாவோட கண்ணு ரொம்பவும் கலங்குது. நீ என்னை தயவு செஞ்சு கொண்டுடு, இதுக்கு மேலே சொல்லாதன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மனசு மாதிரி அவர் கதற ஆரம்பிச்சிடுறாரு. நான் இன்னும் சொல்லி முடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பேய் இன்னும் சொல்லுது. ஹென்றி வந்து அந்த பொண்ணுக்காக அங்கேயே இருந்தான், அங்கேயே இருந்து சோறு தண்ணிலாம் சாப்பிடாம இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு இறந்துடுறா. ஸோ இவனும் என்ன பண்ணுறானா, அந்த இடத்துல அந்த பொண்ணு கூடயே படுத்து இவனும் அந்த இடத்துல இறந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பேய் வந்து சொல்லுது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை கொண்டுடு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பட் அதெல்லாம் அது கேட்காம அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுது. ஸோ அந்த சீன் அப்படியே கட் ஆச்சுன்னா அடுத்த சீனில் அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் அட்மிட் ஆயிருக்காரு. எலி கடிச்ச கையை இன்ஃபெக்ட் ஆனதுனால எடுத்துடுறாங்க. ஸோ அந்த கை இல்லாமல் ஒரு போலீஸ் அதிகாரி கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. தென் அவரு வந்து இது மாதிரி உங்கள் பையனுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் வந்து உங்கள் பையனோட பாடி இந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்குது, நீங்கள் வந்து இங்கேருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ட்ரெயின் ஏறி கிளம்புறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே நிறைய பிரஸ்காரங்கள்லாம் சொல்லிட்டு ஹென்றி உங்கள் மகனா, இது மாதிரி நிறைய கொள்ளை சம்பவங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ கேட்குறாங்க. பட் அதெல்லாம் மறுத்துட்டு அங்கேருந்து அப்படியே அவர் கிளம்பி போகிறாரு. தன்னோட பையன் பாடி இருக்கிற இடத்துக்கு போறாரு. தன்னோட பையன் மூஞ்ச போயிட்டு அவங்க காமிக்கிறாங்க. அவர் மூஞ்சே ரொம்பவும் கொலாப்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு கேட்கிறப்போ உங்களோட பையன் பாடி எடுக்கும் போதே அவர் மூஞ்ச ஃபுல்லாவே எலி கடிச்சிருச்சு சார் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாங்க. அவருக்கு தாங்கிக் கொள்ளவே முடியல. நான் எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, என் பையனோட மூஞ்ச பழைய மாதிரி மாத்தி குத்துருங்க, அதுக்கப்புறம் தான் நான் அடக்கம் பண்ணுவேன், பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆதங்கத்துல அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல அவர் ஒரு கஷ்டம் புரிஞ்சு நீங்க கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு சர்ச்சில் வச்சு ப்ரே பண்ண
பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணோட பாடியை இன்னொரு சர்ச்சில் வச்சுருக்காங்க. பட் அந்த பொண்ணுக்கு வர கூட்டம் வந்து நிறைய பேர் வராங்க. இவனோட பாடி பக்கத்துக்கு யாருமே வரலை. இவர் மட்டும் தனியால் உட்காந்துருக்காரு. இவர் திரும்பி பார்க்கும் போதும் தன்னோட இறந்து போன மனைவி வந்து பல எலிகளோடு அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவர் ரொம்பவும் மனசுடைஞ்சு போகிறாரு. லைஃப்னால் இது தான், சொத்து இத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாரு. தென் வந்து அடுத்த நாள் அந்த பொண்ணோட அவங்க அப்பா கிட்டே போய் பேசுகிறாரு. என்னோட சொத்துக்கள்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கம்மி விலைக்கு விற்கிறேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. அவர் வந்து இந்த சொத்து இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, அதெல்லாம் விட ஃபேமிலி தான் ரொம்ப பெரிய விஷயம், என்னோட பொண்ணையே நான் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் சொத்தெல்லாம் வாங்கி என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி அவர் இன்னும் சிறப்பாக நடித்த மாதிரி அவர்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவும் மனசடைஞ்சு போயிட்டு அங்கேருந்து போயிட்டு ஏதோ ஒரு நிலம் வாங்குறவங்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு அந்த சொத்தை விற்றுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி போயிட்டு ஒரு கம்பெனியில் கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்த்து பார்த்து தன்னோட 7 வருஷம் லைஃப்பையும் அவர் ஓட்டிடுறாரு. ஸோ 1930 வந்து ஒரு இடத்துல உட்காந்து லெட்டர் எழுதுகிற இடத்துக்கு திரும்பி நிகழ்காலத்துக்கு படம் வருது. ஸோ அந்த இடத்துல லெட்டர் எழுதி முடிச்சுட்டு அவர் மேலே பார்க்குறாரு. மேலே பார்க்கும் போது ஒரு 3 பேர் அங்கே நிற்கிறாங்க. அந்த 3 பேர் இல்லை, அந்த 3 பேயாக நிற்கிறாங்க. ஸோ அந்த அவங்க அம்மா, அந்த பையன், அந்த அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட், 3 பேர் நின்று இவரை நோக்கி கொல்ல வராங்க. படத்தோட கதை அந்த இடத்துல முடியுது. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க எஃப்லீம் பையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.